தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 12 தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 3 முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் முதல் முறை சந்தாதாரர்களுக்கான திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனத்தில் முதல் முறையாக சேர்பவர்களுக்கு 15,000 ரூபாய் வரை முதல் மாத சம்பளம் 3 தவணையாக அரசால் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 1,000 தொழில் பயிற்சி நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கான வருங்கால வைப்பு நிதி செலுத்த மத்திய அரசு சார்பில் 2 ஆண்டுகளுக்கு மாதம் 3,000 ரூபாய் வரை செலுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுக்கு நாட்டில் உள்ள பெரு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதம் 5,000 ரூபாய் உதவித்தொகையுடன் 12 மாதங்களுக்கு பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் தொடங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.